இன்னைக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடுதான் இரத்த கொதிப்புன்னு ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் காரம், சாரம், புளி, உப்பு, இது தேவையில்லாமல் நம்ம சாப்பிடுவோம். உப்பு எடுத்த உண்மையான உப்பு இது நல்லா பாலிஷ் பண்ண உப்பு. உப்பா உப்பினுடைய உண்மையான கலர் என்ன? இங்க உப்பு வச்சுக்கிறாங்க, இங்க கெமிக்கல் போட்டு உப்பு வச்சிருக்காங்க. இது நல்ல உப்பா, இது நல்ல உப்பான்னு கேட்கிறாங்க. இளம் தலைவர்கள் என்ன சொல்லுது? அது நல்ல விளவிலேன்னு இருக்கிறாங்க, அதாங்க நல்ல உப்புங்கிறாங்க. அப்பதான் உப்பு வியாபாரம் நடக்கும். இது கடலிருந்து எடுக்கிறது இயற்கை, இது சார கலரில் இருக்கும். அவளை பார்க்கறதுக்கு அது மாதிரி இன்பமாக இருக்காது கண்ணுக்கு. ஆனால் உள்ளுக்கு இதுதான் நல்லது, அது கண்ணுக்கு தான் நல்லது. இன்னைக்கு எல்லாருமே கண்ணுக்கு தான் பார்க்குறாங்க, உள்ளுக்கு நல்லது பார்க்கறது இல்லை. அப்போது கொதிப்பு வரக்கூடிய காரணங்கள் இதனால் வருது. அந்த உப்பை வந்து பயன்படுத்தும் போது அதை கெமிக்கல் செய்கிறது, அது வைட் பண்ணுறாங்க கெமிக்கல் போட்டு. அந்த நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பில் ரத்தத்தில் கோளாறு பண்ணுது. அப்போ என்ன ஆகுது? அந்த மாதிரி எல்லாமே சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஷைனிங் பண்ணி நல்லா சுத்தமாக ஷைனிங் பண்ணி பார்க்கறதுக்கு அழகாக வச்சுருக்காங்களே அரிசி, உண்மையிலே அது உடம்புக்கு நல்லதா? கொஞ்சம் பாலிஷ் இல்லாமல் அப்படியே குத்திட்டு வந்த மாதிரி வச்சுருக்கிற அரிசி, இது நல்லதா? எல்லோருமே என்ன விரும்புகிறாங்க? ஆனால் இது பாலிஷாக இருக்குது, இந்த அரிசி நல்லா இருக்குது, இது விலை கூட சொல்கிறாங்க, இதை வாங்கிக்கலாம். இந்த விலை கூட்டி அரிசி வாங்கி சாப்பிட்றதுனால தான் நோயை ஆரம்பிக்குது. இது யாருக்கு தெரியணும்? புதுசாக வரக்கூடிய இதெல்லாம் பலமுறைகளுக்கு தெரியணும். பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த அரிசி வாங்கலாமா. பொண்டாட்டி இருந்துக்கிட்ட என்ன சொல்லுவாங்க? இந்த அரிசி வாங்கணுமா. சரி, பொண்டாட்டி பரிசை காப்போமே அப்படின்னு இதை விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறோம். அப்போ அந்த அரிசி எது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஷைனிங் இருக்காது, இது பார்க்குறதுக்கு ஷைனிங் இருக்கும். எப்படி ஷைனிங் வர வச்சாங்க? கெமிக்கல் போட்டு ஷைனிங் வர வச்சாங்க. அது கெமிக்கல் போடாமல் இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குது. ஆனால் அது சரியில்லை, இதுதான் நல்லா இருக்குமா? இப்படி எல்லா பொருட்களும் சாப்பிடக்கூடிய வாழைப்பழத்தை எடுத்துக்கோ, மாம்பழத்தை எடுத்துக்கோ, கடையில் கிடைக்கக்கூடிய எந்த பொருளும் நீங்கள் எடுங்க, ஆப்பிள் எடுத்துக்கோ, ஆரஞ்சு எடுத்துக்கோ, கனிகள் எடுத்தால் பார்க்குறதுக்கு இன்பமாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். அது வந்து நிறைய கெமிக்கல் அடித்து வச்சுருப்பாங்க, அங்கே இருக்கிற சுவரெல்லாம் இருக்கும், கெமிக்கல் போட மாட்டால் அந்த மரத்தில் விளைஞ்ச மாதிரியே இருக்கும், அதில் வந்து சொறி பிடிச்ச மாதிரி கொஞ்சம் இருக்கும். பழைய எந்த பழமாக இருந்தாலும் சரி, அது நல்லா அங்கே அது விலை கம்மியாக இருக்கும். இதோடங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு. ஆமாம், எவ்வளோங்க? இது 130 ரூபாங்க கிலோ. அப்படியா? அது 100 ரூபாங்க. இதை கொடுங்க, அது வேணாம். ஏன் அது யார் வாங்குறது? வைத்தியர்கள், தெரிஞ்சவங்க அதுதான் வாங்கிட்டு போவாங்க, தெரியாதவங்க இது வாங்குவாங்க. அப்போ இது வாங்குறத எல்லோரும் விரும்புவாங்க. ஏன்னா இதில் வந்து மருந்து அடிச்சிருக்கு, நல்ல ஷைனிங்காக இருக்குது, தோட்டம் நல்லா இருக்கு, கண்ணுக்கு இதுதான் நல்லா தெரியுது. இது 150 ரூபா கொடுத்து வாங்குவோம். இதில் இருக்கிற விஷத்தை அடிக்கிற அந்த பொய்சன் உள்ளே போயிருது. அது வேண்ட மாதிரி செய்கிறதும் இல்லை, வேண்ட மாதிரி பண்ணுறதும் கிடையாது. அப்புறம் என்ன ஆகுது? இரத்த கொதிப்புன்னு சொல்கிறாங்க. ஏன் நீ ஆப்பிள் சாப்பிட்றதுன்னு டாக்டர் சொல்கிறாங்களா? அல்லது பழம் சாப்பிட்றதுனால அவருக்கு டாக்டர் வந்ததுன்னு சொல்கிறாங்களா? கிடையாது. ஏன்னா அவனுக்கு தேவை இரத்த கொதிச்சு மனிதன் வேணும். இன்றைக்கு உலகத்தில் எடுத்தால், இல்லை இந்தியாவில் எடுத்துக்கோ, எங்கே எடுத்தோம், காசு செலவழித்து
நிறைய நோயை உற்பத்தி பண்ணுறாங்க. விவசாயம் மாதிரி நம்ம காசு போட்டு நெல் விளை வச்சு இவ்வளோ நெல்ல போடுறோம், அதை கொய்ய போகும்போது நிறையா மூட்டை மூட்டையாக கொட்டுறோம். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற நாகரிகத்தில் இந்த இரத்த கொதிப்பு வரக்கூடிய காரணம் அப்படி சொன்னால் கொசுலேருந்து இரத்த கொதிப்பு வருவது, சாப்பிடக்கூடிய பொருள்லேருந்து இரத்த கொதிப்பு வருது. அது அழகாக இருக்கிற பொருள்களை நம்ம வாங்கி வீட்டில் கொண்டு வந்து சாப்பிடும்போது அதை சேரக்கூடிய கெமிக்கல் வந்து இரத்தத்தை கொதிக்க வைக்கிறது. கொதிப்புனா கொதிக்கும், தன்னை அறியாமல் உடம்புல என்ன கொதிக்கிற மாதிரி கொதிக்கும். அது யாரு காரணம்? நம்ம தானே. பணம் கொடுத்து பொருள்களை கெமிக்கலான பொருள்களை வாங்கி சாப்பிட்டு அப்போது இந்த கெமிக்கலே சாப்பிட்றோம். அது முடிஞ்சாச்சு, கடைக்கு போகிறோம், பஜ்ஜி நல்லா இருக்குங்க சாப்பிடுங்கிறான். அப்படிங்களா? ஆமாம், ரெண்டு பஜ்ஜி கொடுங்க வாங்கிட்டு போகிறோம். ரெண்டு பதி வந்தோம், இந்த ரெண்டு பதி பார்சல் பண்ணிடுறீங்க அப்படிங்க, அந்த பஜ்ஜியும் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறோம். அப்போது நம்ம தானே அந்த பிள்ளைங்களை கெடுக்க வைக்கிறது. அது வீட்டில் செஞ்சாச்சுன்னா அவ்வளோ கெடுதல் இல்லை, கடையில் போய் வாங்கிட்டு வர்றதுனால கெடுதல். அது என்னாகும்? இந்த எண்ணெய் எங்கே போய் சேரும்? இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்கமாக போய் நிற்கும். அப்போ கொதிப்பு பரவாயில்ல, என்ன வரும்? இப்படி ஒவ்வொரு பொருள்களையும் பார்ப்பாள். சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருந்து தான் இந்த இரத்த கொதிப்பு உற்பத்தி ஆகுது. அதை தடுக்கிறது எப்படி தடுக்கணும்? இந்த மாதிரி நாகரிகமான பொருள்களை சாப்பிடாமல் ஆவியில் வேகிற பொருளை சாப்பிடணும். எண்ணெயில் வேகிற பொருளை சாப்பிடக்கூடாது, ஆவியில் வேகிறது. என்னென்ன பொருள் இருக்குது ஆவியில் வேகிறது? அப்படிப்பட்ட பொருள்களை தேடி சாப்பிட்டு வந்தால் இரத்தக்கொதிப்பு இருக்காது. கீரை வகை, முருங்கைக்கீரை, அரைக்கீரை, இந்த மாதிரி கீரைகள்லாம் நிறையா சாப்பிடணும். அதுக்கு பதிலாக வந்து கோழிக்கறி, அந்த கறி, இந்த கறின்னு சாப்பிட்டாச்சுன்னா இரத்தக்கொதிப்பு வரசை அதை நிறைய உற்பத்தி ஆகும். அதனால் வாயு சேரக்கூடிய சாப்பாடுகளை குறைச்சி சாப்பிடுங்க. பருப்பு சாப்பிடும்போது அதை சேர வேண்டிய சேர்ந்தால் தான் அதை உண்மையிலே அது வேலை செய்யும். பருப்பை சாப்பிடணும், நெய்யை ஊற்றி சாப்பிடணும். எங்கே ஊற்றுறாங்க? பருப்பை போய் சாம்பாரில் போடுறாங்க, எழுத வச்சு வச்சுக்கிட்டாங்க. நெய்யை ஊற்றி சாப்பாடு கிடையாது. அப்போ வேறு என்ன வரும்? வாயு கோளாறு பண்ணும்போது வாயை கெட்டும், இரத்தத்தை கோளாறு பண்ணும், கொதிப்பு ஏற்படும். இதற்கெல்லாம் மறுமருந்துன்னு சொல்லக்கூடியது அருகம்புண்டு. ரொம்ப சிம்பிள், வாங்கிட்டு போய் அல்லது எங்கேயாவது போய் எடுத்து வந்து வந்து இடித்து சார் எடுத்து ஒரு 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 அவுன்ஸு டெய்லி காலையில் காலையில் சாப்பிட்டு வாங்க, இரத்த கொதிப்பு வராது. கீரை வகை சாப்பிடுங்க, இரத்த கொதிப்பு வராது. அப்புறம் இலும்பிக்கான்னு ஒரு காய் இருக்குது, இலும்பி புளி தான், இவ்வளோ நீட்டமாக இருக்கும், இந்த மரத்தில் தான் பொங்கி காய்க்கும் இந்த புளி. இரும்பம்புளின்னு சொல்லுவாங்க கேரளாவில். அதை அதில் மிளகும் போட்டு சட்னி செஞ்சு சோத்துல சாப்பிட்டு வந்தால் இரத்த கொதிப்பு நிற்கும். சிம்பிள் மருந்து தான் இரும்பம்புளி அப்படின்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. இது தமிழில் என்ன சொல்லணும்னு சரியாக தெரியாது. இது சும்மா சட்னி செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டா போதும், சாப்பாடு கம்மி சாப்பிட்டு வந்தால் இரத்த கொதிப்பு மாறும். அப்படி இல்லைன்னா இதுக்கெல்லாம் எனக்கு மருந்து இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.